இந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தளபதி விஜய் பற்றின நியூஸ் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோட் ஃபீவர், கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது, கோட் படம் ஆடியோ வந்துச்சு இல்லை, கோட் படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு, அதுக்கப்புறம் கோட் பட கலெக்ஷன் அப்படி இப்படின்னு. இப்போ தான் இந்த 10 நாள் கலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஓரளவு கோட் படத்தை பற்றின பேச்சு ஓய்ஞ்சிருக்கு. அதே சமயத்தில் விஜயோட அரசியல் பிரவேசம், தாவேக்கா கட்சியோட மாநாடு எப்போ அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பரபரவாக பேசப்பட்டிருக்கு. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் ஓரங்கட்டுற மாதிரி தான் H100 இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிக்கிற தளபதி 69 அப்படிங்கிற படத்தோட அப்டேட் வந்துச்சு. மிகப்பெரிய பரபரப்பாக உண்டாகுச்சு. அது காரணம் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் தான். ஆனால் அது பிம்பம் இல்லை, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அடுத்தது படம் நடிப்பார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பட் தளபதி 69 படத்தை பற்றின மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போதே இந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜய்க்கு சொல்லியிருந்தாலும், அதுக்கப்புறம் அஜித், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் தாண்டி உலகநாயகன் கமலஹாசன்கிட்ட போய் ஏகப்பட்ட மாறுதலுக்கு உள்ளாச்சு இந்த ஸ்கிரிப்ட். மாறுதல் அப்படின்னு சொல்கிறத விட இம்ப்ரூவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமலஹாசன் 1 வருஷம் H100 கூட வந்து ட்ராவல் பண்ணியிருந்தார். அவர் ஆஃபீஸை தங்க வச்சு படத்தில் வந்து ஏகப்பட்ட கரெக்ஷன் சொல்லி சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் மேலே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த கதை வந்து மிகப்பெரிய அளவு ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு. இப்போது கமலஹாசன் என்ன பண்ணார்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரசியல் படம், அதாவது இந்த படத்துக்குரிய அந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சே கமல்கள் ஏற்கனவே ஒரு அரசியல் படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படத்தின் பெயர் தான் தலைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற படம். ஸோ அந்த படத்தோட கண்டென்ட்டை தான் H100 சொன்ன அந்த ஒன்லைனில் கமல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் இன்புட் போட்டு 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 கிட்டத்தட்ட இந்த படத்தையே தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற டைட்டில் வச்சிடலாம் அப்படின்னு கமல் முடிவு பண்ணாராம். ஆனாலும் கூட கமலோட அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா H100 படம் இப்போதைக்கு வேணாம் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ H100 வெளியே வந்து இப்போ விஜய் படம் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட கமலுக்கு என்ன கதை சொன்னாரோ அதே கதை தான். கமல் இந்த கதையில் ஏகப்பட்ட இன்புட்ஸு அவரே போட்டிருக்காரு. தலைவன் இருக்கிறான் படத்தில் இருக்கிற நிறைய இன்புட்ஸை இதில் போட்டார். டைட்டிலும் கூட தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன H100 முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, பேசாமல் விஜய் படத்துக்கே தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற டைட்டிலை வச்சா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இது குறித்து கமல் சார்கிட்ட பேசி அவருடைய அனுமதி வாங்கி அவர் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக விஜயோட அரசியல் பிரவேசத்துக்கும் தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் 100% பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் H100 யோசிக்கிறாராம். ஸோ கமல் அவர்கள் கண்டிப்பாக அந்த டைட்டிலை தருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஒரு பக்கம் அவரே ஒரு அரசியல் தலைவர் தான், ஃபியூச்சரில் அந்த படத்தை அவர் இயக்குனார்னா டைட்டில் வைப்பார் ஒன்று. ரெண்டாவது, விஜய் மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் கொண்டவர் தான் கமலஹாசன். ஸோ அதனால் விஜய்க்காக கூட அந்த டைட்டிலை விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத விரைவில் சொல்ல போகிறாரு H100. கண்டிப்பாக தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற டைட்டில் இருந்துச்சுன்னா விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும், விஜயோட அரசியல் மைலேஜுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம்.